மைக்ல இல்ல பரவாயில்ல, எல்லாம் பேசுங்க. என்ன சகஜமா இருக்கணும், அது வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப இதுவாகி போச்சு. அதனால வந்து டாப் டு பாட்டம் வந்து ஆன் கேமரால சகஜமா உணர்வுகளை. ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. ஜே கே கிட்ட உங்களோட சந்நிதிக்காக மட்டுமே நீங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் வந்ததே அந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் அது நினைக்கவே இல்லை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப சொன்னப்ப இப்போ இல்லாத நமக்கெல்லாம் அப்படி நேரா இருக்கிற குருக்கள் உட்கா வந்து நாய்க்கு கிடையாது, நான் போன குரு வந்துருக்கோம் அப்படின்னு அதுக்கு இப்போ ஒப்படி என்ன ஆகுது உனக்கு சாப்பிட்டு ஆனா நான் நினைக்கவே இல்லை. ஆனா அதுதான் வந்து பகவானுடைய இது. பகவான் வந்ததே வந்து முக்தி கொடுக்குதான் அவங்க. ஏன்னா கண்ணா பொண்ணான்னு கிடந்தது ஆன்மீகம். சொல்லுங்களேன், இது வரைக்கும் முக்தின்னு யாராவது பேசியிருக்காங்க? 2500 வருஷமா 3000 வருஷமா நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானே. நம்ம ஹிஸ்டரியில வந்து புத்தர் தான், அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள்லாம் 5000 வருஷம் சொல்றா. ஆழ்வார்கள்லாம் 5000 வருஷம், 5000 வருஷம், 10000 வருஷம் அப்படின்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இது துவாபர யுகம், கடைசியா துவாபர யுகம், அதுக்கு முன்னாடி திரேதா யுகம், அதுக்கு ஒரு சத்தியுகம், இப்ப கலியுகம்ன்றா. என்ன அந்த இயான் ஆஃப் டைம் வந்து என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனா வந்து இவர் அந்த அந்த ராமாவதாரத்துல வந்து முக்தி நடந்திருக்கு. முக்தி நடந்திருக்கு. முக்தி வந்து எப்படின்னா வந்து வாழ்ந்தே காமிச்ச முக்தி. ராமாவதாரத்துல வாழ்ந்தே காமிச்ச ஒரு கடைசி கடைசி இவர் வந்து மகாவிஷ்ணுனுடைய அவதாரம். அவன் வந்து அந்த ஜெய விஜய அந்த இவா துவாரபாலகர்கள் யாரு, ராவணனும் கும்பகர்ணனும். அவன் ரெண்டு பேரும் என்ன சொல்றா, உங்களை விட்டு என்னால் வந்து 7 ஜென்மத்துக்கு, ஆக்சுவலாக 7 பிறவிகள், என்னென்ன பெரிய சைக்கிள் இது. என்னன்னா நம்ம வந்து அந்த மெய்ப்பொருளை விட்டு பிரிஞ்சு வந்து அது வந்து அந்த அறியாமைக்கும் காரணம் கிடையாது. இங்கே ஏன் பிரிஞ்சோன்றதுக்கு காரணம் கேட்கக்கூடாது. ஆனால் இப்போ யார் பிரிஞ்சவான்னு கேட்கலாம். புரியுதா? பிரிஞ்சவா யாரு அப்படி கேட்கறது தான் அதனுடைய விவேகம் இல்லையா. நான் எப்படி, அதாவது நானுன்னு ஒருத்தன் வந்து எப்படி இங்கே முளைச்சான், கொம்பு வச்சுன்னு தனியா எப்படி முளைச்சான், அப்படி கேட்கறது தான் விவேகமே தவிர யா எப்படி வந்து இந்த அறியாமல் இருக்கலாம், எப்படி அந்த கடவுள் வந்து பிரிய வைக்கலாம், இப்படி இப்படிலாம் கேட்கிறா. அது அது வந்து சத்பொருள், அது அதனுடைய வீரியத்துக்கு முன்னாடி வந்து மாயை வந்து மாயையெல்லாம் கொழுந்து விட்டு தாண்டவம் ஆடும். வெறும் ஆகாயமே வந்து இங்க எல்லை இல்லாதது இல்லை, ஸ்பேஸ் வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்றோம்ல. ஆ காயம்னாலே ஆனாலே சமஸ்கிருதத்துல ஆ தினம் அப்படின்னா ஹோல் டேன்னு அர்த்தம். ஆ காயம்னா வந்து பெரிய உடல்னு அர்த்தம், எல்லை இல்லாத உடல்னு அர்த்தம். இன்ஃபினிட்டி தானே ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸுக்கே இங்க பதில் கிடையாது. ஆனா எல்லாம் மாயைகள் கம்ப்ளீட்டா. இது பேர் சமஷ்டி மாயான்னு பேர். நம்மளுக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறது பேர் வந்து அதாவது மறைப்புன்னு அர்த்தம். அதனால அவித்தைன்னுவா. தனி மனத்துக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவித்தை. கண்ணை கட்டியிருக்கு, உள்கண்ணு கட்டிருக்கு, புத்தி கண்ணு கட்டப்பட்டிருக்கு, மனக்கண்ணு கட்டப்பட்டிருக்கு, ஆன்ம கண்ணு சுத்தமாக இல்லவே இல்லை. அதனால்தான் ஒவ்வொரு தூக்கத்தையும் கோட்டை விடுறோம். தூங்கிட்டு தூங்கிட்டு உடம்பா தூங்கிட்டு ஒரு வெஜிடபிள் மாதிரி எழுந்துக்கிறோம். அப்புறம் மரணத்தை கண்டு ஒரு பயமான பயம். இங்கே எங்கே ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு ஆரம்பமா. அப்புறம் வந்து என்றைக்கோ ஒரு நாள் டபக்குன்னு அதே மூச்சு தூக்க மாதிரி உள்ளே போகிறது வந்து முடிவான். இது வந்து ஒரு சானிட்டி வேண்டாம். 6வது அறிவு கொண்ட மனிதன் தனக்குள்ளே பார்த்துருந்தா தானே நம்ம தெரியும் இல்லையா, உள்ளே பார்த்துருக்கணுமா இல்லையா. அது அதுக்கு வந்து வந்தபா வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்தார்.
ஆனால் முழிச்சிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாத்தையும் துவம்சம் பண்ணு. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் வாரில் வந்து 100,000 பேர்னு 18 நாள் குருக்ஷேத்திர போர் நடந்தது இல்லை, 18,00,000 பேரை தூக்கணும்னே வந்தார். அது வேற அந்த ராஜாக்கள் எல்லாமே துஷ்டர்கள். ஸோ அதனால அந்த அவதாரத்தில் அப்படி போச்சு. அதுலேயும் ரொம்ப அவரோடையே முக்திக்கு வந்தவன் யாருன்னு பார்த்தேன்னா கோபிகைகள், அந்த ரிஷிகள், அந்த இது இருக்கு இல்லையா மதுராலையும், அது பேர் என்ன, நந்தகோபரோட இருந்தாலே அந்த இடத்துலையும் அந்த கம்யூனி அவள்லாம் முக்தி அடைஞ்சிருக்கான். சர்வசாதாரணமாக இடையர்கள் இவா அவள்லாம் முக்தி, முக்தி கிளையாரம் முக்தி. ராம அவதாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பேருக்கு முக்தி. ஏன்னா அவர் வந்து 11 வயசுக்கு வந்து பூரண ஞானி ஆயிட்டார். யாரு? ராமர். ராம அவதாரத்தில் அதாவது நினைவு வந்துடுது அவளுக்கு. இது வந்து என்னமோ கண்கட்டு வித்த ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்தையும் சந்தேகிக்கிறா, தனி இருப்ப சந்தேகிக்கிறாங்க. தனியா எங்கிட்ட ஒரு புத்தியில என்னமோ ஒரு எண்ண ஓட்டமா பறக்கும் போது அது வந்து இவர் தான், கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் வந்து பரமாத்மாவே தானே அவதரிச்சின்றது. ராமர் வந்து அதாவது வந்து அவளுக்கு வந்து அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு தெரிஞ்சிடும். ஞானம் அடைஞ்ச பிறகு வந்து இது பரிபூர்ணமா பரம்பொருளே அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி அவரை தெரிய வச்சவர் வந்து வசிஷ்டர். அந்த 9-10 வயசுக்கு சகஜமா வந்து ஒரு ராம அவதாரத்துல பிறந்து ராமரா பிறந்து, அதாவது ரொம்ப அருமையான பிள்ளையா அந்த புத்திரகாமிஷ்டி யாகம்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அந்த பாயசத்தை கொடுத்து அவ 3 ஒய்ஃபும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இவர் பிறந்ததுன்றது வந்து அப்படி வந்து அவருக்கு டியர். யாருக்கு? தசரதருக்கு. அந்த பையன் வந்து ஒரு 9 வயசுக்கு மற்ற பசங்க மாதிரி உடனொத்த பசங்க மாதிரி ஒரு விளையாட்டில் ஆர்வம் கிடையாது, இதில் ஆர்வம் கிடையாது, உள்ளுக்குள்ளே எப்போ பாரு வந்து தனிச்சு உட்காந்துருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இதுவாகிட்டுருது, என்னடா இது ரொம்ப காசாசியாக பெற்றுண்டோம் வயசான காலத்தில், அது வந்து பேர்பட்ட இதுவாக இருக்கே, என்னமோ டல்லாக இருக்கே, என்னமோ இதுவாக இருக்கேன்னும் போது அவருடைய குலகுரு வந்து விஸ்வாமித்திரர். ஸோ அவர்கிட்ட போய் இதை சொல்கிறார், இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இப்படி இருக்குது, 9-10 வயசாக விளையாட மாட்டேன்றான், எங்கேயும் போக மாட்டேன்றான், மற்ற பசங்க கூட பரவாயில்ல, அந்த பசங்க வந்து இவனால பக்கத்துல இருக்கு, லக்ஷ்மணன் வந்து கூட வந்து ஆதிசேஷன் தானே, ராமானுஜன் தானே பேர் இருக்கு. அனுஜகன்னா வந்து தம்பின்னு அர்த்தம், அக்ரஜன்னா அண்ணான்னு அர்த்தம், அனுஜன்னா தம்பி, ராம அனுஜன்னா ராமானுஜன்னா லக்ஷ்மணன் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் லக்ஷ்மணனும் கூடயே இப்ப பாரு இருக்கும்போது, இல்ல இவருக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது இந்த குழந்தை வந்து ஸ்பெஷல், அதுதான் எனம் கண்டுபிடிச்சிக்கிறது. உள்ள திரும்பிய மனத்தை இது என்ன மனம்னு அது சென்சிட்டிவிட்டியினோட உச்சத்தில் இருக்கும், புரியுதா? ஆனால் இப்போ உலகம் வந்து எல்லாரையும் வந்து ஆட்டு மத மாதிரி படிப்பு, எல்லாருக்கும் ஒரு கிரேடு, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸு அப்படின்னு எல்லாம் கிரேடெல்லாம் போட்டு அதில் இலக்கு வந்து 100 மார்க்ஸ் எல்லாம் போட்டு, இதில் வந்து எல்லாம் வந்து பெரிய பெரிய உள்ளுக்குள்ள நிறைய சோல்ஸ் இருக்குது, எல்லாம் வெளில வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கு ராமர் காலத்தில் இது வந்து பெரிய பொருள் உனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன், இவனை வந்து ஒரு வருஷம் வசிஷ்டர்கிட்ட. ஏன்னா அவன் ரெண்டு பேருக்கும் தெரியல, பாம்பின் கால் பாம்பரியம் இல்லை, ஞானியரையும் ஞானியரே அறிவர், வேற இந்த பிரபஞ்சத்தில் யாராலையும் அறிஞ்சிக்க முடியாது. விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இல்லையா, இந்த பிரம்ம ரிஷி பட்டத்துக்கோசரம் எப்பேற்பட்ட, அவர் வந்து சத்திரிய வம்சத்தில் பிறந்துட்டு எப்பேற்பட்ட சாதகம் பண்ணியிருக்கார், அசுர சாதகம் பண்ணியிருக்கார், ஒவ்வொரு தடவையும் தப பலத்தெல்லாம் இழந்துட்டார், அதெல்லாம் வந்து இந்த சித்து வேலையிலலாம் போய் மாட்டின்ட்டார். யாருக்கு? அந்த இவனுக்கு, திருசங்குக்கெல்லாம் சொர்க்கத்தெல்லாம் உற்பத்தி பண்ணார், எல்லாம் பண்ணலாம், அங்கே போகிற வழியில் அத்தனை சித்தும் கிடக்கு, அதிலெல்லாம் விரயம் பண்ணிட்டார். ஏன்னா இந்த குருட்டு உலகம் என்ன பண்ணோம், அவன்கிட்ட அதை தான் கேட்கும், எனக்கு சித்தை கற்றுக்கொடு அதை கற்றுக்கொடுன்னு. ஸோ யாரோ ஒரு திருசங்கோசரம் ரோஷப்பட்டுண்டு தன்னோட தபோபலத்தெல்லாம் வச்சு ஒரு தனி உலகத்தையே சிருஷ்டி பண்ணார், மானசீக உலகம் எல்லாம் மன உலகம், கடைசி வரைக்கும் மன உலகம் போகவே போகாது. விஸ்வாமித்திரர் வந்து திருசங்குன்றவருக்கு திருசங்கு சொர்க்கம்னே சொல்லுவா, அதாவது வந்து நிஜமான ஒரு சொர்க்கம் இருக்கு, அதாவது இறந்த பிறகு மன உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கு. இங்கே வந்து எல்லாமே வந்து அதாவது
நான் இங்க ஏன் கொடுக்குறேன்னா அங்க நல்லா இருப்பேன் அப்படின்னு பண்ணுவார்ல. நான் இப்ப ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா 60 வயசுக்கு நிம்மதி ஏற்கலாம் அப்படிதான் நம்ம பண்றோம். நான் இன்னைக்கு 20 வயசுலேருந்தே சேவிங்ஸ் ஏன் பண்றேன்னா என்னுடைய 60வது வயசுல எனக்கு 1,00,000 ரூபாய் பென்ஷன் வரணும் அப்படின்னு சேவ் பண்றோம்ல. அந்த மாதிரி எல்லாம் லாப நோக்கோட இங்க புண்ணிய கர்மங்கள் பண்ணியிருந்தா, தான தர்மங்கள் பண்ணியிருந்தா அந்த மனம் என்ன ஆகும், ஃபார்ம் இருக்காது, ஆனா சுகமா இருக்கும். அங்க ஒரு பெரிய கனவுல இருக்கும், தூக்கத்தில் ஒரு கனவு வரா மாதிரி சொர்க்கபுரியா இருக்கும். உடல் போனது கூட தெரியாத அளவுக்கு என்னமோ சொர்க்கம் நினைச்சுட்டு அங்க அனுபவிச்சுட்டு இருக்கும். அதே மாதிரி இங்க தப்பு பண்றதெல்லாம் வந்து இவன் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு போட்டா போட்டி பொறாம கொண்ட உள்ளங்கள் நரகத்தையும் அனுபவிக்கிறது. எல்லாம் மன உலகங்கள். இப்ப வாழற நனவு மன உலகம், இந்த பிரபஞ்சம் நனவு, இது கனவு, அதாவது மன உலகம். மனத்துல இந்த பிரபஞ்சம் இருக்கு, நம்ம மனத்துல இருக்கு, அதுவும் மனத்துல இருக்கு, ஆகாசமும் மனத்துல இருக்கு. ஆகாசமும் மனம் நம்மளுடைய நம்ம மனத்துல நாமே கற்பனைன்றது நம்மளுக்கு தெரியாது. பலப்பட்ட கண்ணாடி, இப்ப வந்து பலப்பட்ட கண்ணாடி ரூம்ல, பலப்பட்ட கண்ணாடி ரூம், அதுக்குதான் அந்த புரூஸ்லி படம் சொல்லுவேன், என்டர் த டிராகன் சொல்லுவேன், லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ்ல அது ஒரு அந்த வில்லனும் அவனும் சண்டை போடும்போது எங்க இருக்கான்னே தெரியாது. கடைசி அதை எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா கண்ணாடியும் உடைப்பான், டொப்பு டொப்பு டொப்புன்னு உடைச்சி அந்த ரிஃப்ளெக்ஷனை உடைப்பான். ஆனா வந்து எல்லாம் ஒன்றுத்த ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குல்ல. இப்போ நீங்க சிவலிங்கத்துக்கு பின்னாடி கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வட்ட வடிவில் நிறைய பட்டையில கண்ணாடி வச்சிருப்பா, ரவுண்டா நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும், அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருப்பா. அந்த தீபம் சென்டர்ல ஒரு தீபமாகவும் தெரியும், அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், அதுல எல்லாம் எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்டிங்காக தெரியும், கம்ப்ளீட்டாக ரிஃப்ளெக்ஷன் தெரியும்ல. அந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற தீபத்துக்கு வடிவம் கிடையாது, அதுதான் சத்பொருள். நம்மளுக்குள்ள உங்கள் எண்ணத்துக்குள்ள உங்கள் எண்ணங்கள்லாம் பலப்பட்ட கண்ணாடி, அதில் நீங்களே என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாரு நான் இதுக்கு பண்ணது வந்து அதனால தான் நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்மளை கண்டிக்கிறவனா நினைச்சுட்டு ஒரு ஒருத்தன் பேசுறான்ல உள்ள, அவனும் வந்து அந்த பலப்பட்ட கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷன், புரியுதா? அந்த மாதிரி பேசுறதுக்கு அங்க ஒரு அவன் என்னத்தை நினைச்சுட்டு பேசுறான், அந்த உடம்ப தானா நினைச்சுட்டு அந்த எண்ணம் பேசுறது, கரெக்டா? மற்ற எண்ணங்களை மிரட்டுறது, என்னாலதான் அழிஞ்சேன், புத்தி தான் கெட்டு போச்சு அப்படின்னு நம்மளை நொந்துக்கிறதோ இல்லாட்டி நம்மளை புகழ்ந்துக்கிறதோ மெச்சிக்கிறதோ, எல்லாரும் தனித்தனியா ஒவ்வொரு செகண்டும் விழிச்ச பிறகு வாழ்க்கையில தங்களை நொந்துக்கிறது இல்லாட்டி தங்களை மகிழ்விச்சுக்கிறது, பெருமை பாராட்டிக்கிறது. அப்புறம் நானை மாத்திரம் பெருமை பாராட்டுறது இல்லை, என்னுடைய குரூப் எல்லாம் பெருமை பாராட்டுறது, திறமைகள் எல்லாம் பெருமை பாராட்டுறது, இப்படின்னு வந்து பலப்பட்ட கண்ணாடியில யார் எங்க இருக்கான், எவன் உண்மை, ஒரு எண்ணம் உண்மையா, எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸா, இல்லாட்டி எதையாவது சப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு தலகால் ஒன்றும் தெரியாம ஒரு குழப்பாட்டம். பேர் தான் வந்து மாயின்னு பேர், அது மாயின்னு பேர். இதுல வந்து அந்த 9-10 வயசு ராமருக்கு வந்து இது என்ன பொருள் இங்க இருக்கு, ஞான தாபம் கொண்ட வாழ்க்கைலாம் என்ன இதுன்னா அதுல உடம்பு டைமு பணஞ்சேக்கிறது மீதி எல்லாம் போயிடும், என்னமோ ஒரு தாபமா தனிச்சு வந்து தேடுதல் ஆரம்பிச்சிடும், பத்திண்டு ஆரம்பிச்சிடும், அது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா உலகத்துல. ஸோ அப்படி இருக்கிற அந்த இதுல வந்து என்ன பொருள் இங்க இருக்கு அப்படின்றதான் அவருடைய இது. அதுவும் சொல்ல தெரியல, அப்பாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைக்கிறாரு, என்ன வாங்கி வச்சாலும் வந்து கசக்கிறதே பிடிக்கலையே, இது கேட்கல நான், அவர் என்னமோ அது இதை எதிர்பார்க்குறானோ, இந்த பொம்மையை எதிர்பார்க்குறானோ, இந்த விளையாட்டை எதிர்பார்க்குறானோ, அதை எதிர்பார்க்குறானோ, இதே தான் புத்தருக்கும் நடந்தது. புத்தருக்கு 15-16 வயசுலேருந்து கேளிக்கை மயம், அப்படி எல்லாத்தையும் கொடுத்து அந்த கோட்டைக்குள்ள அப்படியே இவன் வந்து, இவன் ஏன்னா பிறவிலேயே ஜாதகத்தில் இருக்கு பெரிய மகாத்துறவி ஆக போறான்ட்டு, அவனை எப்படியும் போகக்கூடாதுன்றதுக்கு எப்பேற்பட்ட இது இருக்கும். ஏன்னா அவரும் சக்கரவர்த்தி, யாரு அந்த சுத்தோதனர்ன்ற புத்தரோட அப்பா, இவரும் சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திர வம்சம் தானே வாழலாம்,
இவர் தசரதம சக்கரவர்த்தி. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரனோட இருந்தவராச்சு இவர், விஸ்வாமித்திரர் தான். அவனை போட்டு சத்தியத்தை இது பண்ணவராச்சாரு. ஸோ இந்த ரிஷிகள்லாம் வந்து ஞானத்தை கடைஞ்சி வெளில கொண்டு வரா, ராஜாக்களை ஃபர்ஸ்ட் நிமித்துறா, புரியுதா? அதுக்கு தான் அவ குலகுருவா இருக்கா, ஆச்சாரியாளா இருக்கா. இந்த மாதிரி சும்மா நீ ராஜ்ய பரிபாலனெல்லாம் இங்கே வேண்டாம், நீ ஞானியா இல்லையா, உங்ககிட்ட ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு, இதுதான் அவளோட கேள்வி. அதனால பிரகல்லாதன், அதுக்கப்புறம் அவருடைய புள்ள பிரகல்லாதனோட புள்ள தான் மகாபலி சக்கரவர்த்தி, எல்லாரையும் வெளில கொண்டு வந்தால அவளுடைய ஹையஸ்ட் என்ன, ஞானத்துல என்ன, அதே தான் ஜனக மகாராஜா. இந்த ஜனகரா எந்த ஜனகர்ன்றது இன்னும் டிஸ்பியூட்ல இருக்கு, யாரு சீதையினுடைய அப்பாவா இல்லாட்டி வேற ஏதான ஒரு ஜனக மகாராஜா இருந்தாளான்னு ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அவரும் பெரிய மகா ஞானிய ஆனர், யாரு அந்த ஜனகர், அஷ்டாவக்கரர் வந்து அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு திரிபுர ரகசியத்துல வரும் ஃபுல்லா. ஸோ இப்படி வந்து இந்த குழந்தைக்கு என்ன வாங்கி வச்சாலும் இல்லைன்ன உடனே இது இதை பார், நீ என்ன நிரப்பினாலும் அது ஃபுல்லாகாது, திருப்தி ஆகாது. அதனுடைய தேடுதல் இந்த உலகத்து சம்மந்த விஷயம் இல்லை, மெய்ப்பொருள் என்னன்னு தேடுறது, உண்மை பொருள் என்ன, சத்தியம் என்ன, எது எங்கே இருக்கு, உடம்புல இருக்கா, மனசில் இருக்கா, மனசுன்றது என்ன, ஏது, எல்லா சயின்ஸும் கேட்குறது. அதுக்கு பிஹெச்டி பண்ணவர் அவர், வசிஷ்டர். அவர்கிட்ட அனுப்பினோடனே அவரோட போய் அந்த அதுதான் பூரா யோகா வசிஷ்டம். அதில் வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பார் அவர். அவரும் சயின்ஸாக தான் சொல்லி கொடுப்பார். எங்கேயாவது வந்து ஒரு இறந்த ஆட்டுக்குட்டி வந்து உயிர் புகுந்திருக்கா உள்ள, இது எல்லாமுமே போலி உயிர்னு சொல்லுவார் அவர். உடம்பில் இருக்கிற உயிர் அது வந்து மனத்தினால வெளில வர்றது, மனம் வந்து எண்ணமே உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்து இவ்வளோ கேள்வி மயமாக இருக்கீள், தாபமயமாக இருக்கீள், அந்த உணர்ச்சி எடுத்து காமிக்க முடியுமா, காமிக்க முடியாது. சாதாரண ஸ்தூல உணர்ச்சியை கூட எடுத்து காமிக்க முடியாது. பசிக்கிறதுன்றது வந்து நீங்கள் சாப்பிட்டு அந்த பசியை தணித்த பிறகு தான் காரியத்தில் தான் காரணம் வந்து ஃபில்லப் ஆகிறதே தவிர, காரணம் நீங்கள் பசிச்சிருக்கேன்றது தெரியவே தெரியாது. நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா, எவ்வளோ பசியோடு இருந்திருக்கேன் தெரியுமா, அது நீங்கள் சொல்லணும் கரெக்டா, எவ்வளோ தாகத்தோடு இருக்கேன் தெரியுமா சொல்லணும், தண்ணி கூட கொடுக்கல தெரியுமா நீங்கள் அப்படிலாம் சொல்லணும். ஸோ ஃபிசிக்கல் உணர்ச்சிகளை கூட இங்கே வந்து வெளியில் எடுத்து காமிக்க முடியாது. ஸோ எல்லாம் எங்கே நடக்கிறது, நல்லா மனம். ஆமாம், பகவான் வந்து 20வது 21வது இடத்தை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி நேரடியா இப்ப வந்து நீங்க வந்து நம்பரே போட வேண்டாம், பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம்ல, எங்கேருந்து தொட்டாலும் மொத்த சயின்ஸும் வந்துடும். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன, எங்கே தொட்டாலும் வந்து மனத்தை பற்றிய சயின்ஸ் தான், ஞானம் வந்து மனத்தை பற்றிய சயின்ஸ். அந்த மனமே வந்து ராத்திரி தூக்கத்தில் இல்லை, ராத்திரி தூக்கமும் மனத்துள்ள இருக்கு, பொறுமா. ஆனால் மனம் இல்லாத தூக்கத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் எழுந்துக்கும் போது, ஆனால் தூங்கினேன்னு உடம்பு தூங்கினவனா நினச்சிட்டு பேசுகிறோம், அது பேசுறதும் மனம்தான். காலமே அந்த ராத்திரி வேளைன்னு சொல்றது காலம் கூட பொய் காலம், இந்த பகல் வேலைன்னு சொல்கிற இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் கிழமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட கண்கட்டு வித்த. ஸோ எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம வந்து நேரடியாக ஆன்மஸ்வரூபத்தை உணர்றது ஒன்று தான் இந்த மனிதனாக பிறந்தவனுக்கு வந்து அடைய வேண்டிய ஒரு பெரிய பதவி இது. அது வந்து எந்த காலத்துலேயும் வந்து இந்த 3000-5000 வருடங்களாக அவர் வந்து புத்தர் அதுக்கு தான் ஆரம்பித்தார். அவர் வந்து நாலாந்தா பல்கலைக்கழகம்லாம் ஆரம்பிச்சிருக்கார், ஆரம்பித்து அந்த ஹீனயான டெக்னிக்ஸ்னு ஆரம்பித்தார். அப்புறம் அந்த துறவு வந்து ஃபெயில்யூர் ஆகிப்போச்சு. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மனித மனம் வந்து ரொம்ப விசித்திரமானது. நீங்கள் வந்து ஆகர்ஷிக்கப்பட்டு துறவு குறவா இருப்பா, அப்புறம் இன்னொரு செட்டு வந்து இவன் வந்து துறவுக்கு கூப்பிடுறான், எல்லாரையும் குடும்பத்து பசங்களெல்லாம் கெடுக்கிறான், பெண்களெல்லாம் பிக்குணிகளாக ஆக்குறான், புத்த பிக்குணிகளாக ஆக்கிறான், அப்படி இப்படின்னு அவர் மேலேயும் இது புறம் பேசின உலகம் இது. ஸோ இங்கே வந்து விழிப்பு நிலையில ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் முடிச்சு வச்சு அற்புதமாக இதை விஞ்ஞானமாக மாற்றினார். யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எங்கே போகிறது, போகிறதும் திருப்பி மனம்,
அதுவே வந்து அவர் வந்து அதெல்லாம் வருந்தினார். ஒரு காலத்துல ரெண்டா பிரிஞ்சது புத்தருடைய காலம். பாத்தீங்கன்னா ஹீனயானான்னு ஒரு காலம். ஹீனயானா என்ன? அங்கஹீனன்னா என்ன அர்த்தம்? ஹேண்டிகேப்டுன்னு அர்த்தம். அப்படிதான் உடல்ல ஏதோ பழுது கொண்டவன் அர்த்தம் இல்லையா, உடல் ஊனமுற்றவன் அர்த்தம். அந்த மாதிரி இந்த ஹீனயானா பீரியட்ல வந்து அவருக்கு வந்து பிரமிச்சு போயிட்டார். அந்த உண்மை எங்க இருக்கு? உண்மையை கடைசியில எங்க கண்டுபிடிச்சாரு? ஏதோ ஒரு பௌர்ணமி நாள்ல, புத்த பூர்ணிமான்னு இப்ப சொல்ற அந்த நாள்ல அவர் ஞானம் அடைஞ்ச நாள். அன்னைக்கு அந்த ஞானம் அடைஞ்ச நாள்ல அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ஆடாடா, தனியா ஒரு இதுவே இல்லப்பா, தனியா ஒரு சுட்டறிவே இல்லப்பா. சுட்டறிவுன்னா என்னங்க? இப்ப நீங்க கேள்வி கேட்கறீங்கல்ல, யாரோட கேள்வின்னு கேட்டா என்னோட கேள்வின்னு சொல்வேன். என்னோடதுன்றது நீங்க என்ன நினைச்சிருக்கீள்? உங்க மனம் நினைச்சிருக்கீள், உங்க மனத்துல எழுந்த சந்தேகம் நினைக்கிறேன் இல்லையா. அந்த சந்தேகத்துக்கு எண்ண வடிவம் தானே அதை கொடுத்துருக்கேள். அந்த எண்ணத்துக்கு ஒரு சுய அறிவு இருக்கா? நம்ம எல்லாம் என்ன நினைச்சுருக்கோம்? நான் வந்து ரொம்ப லாஜிக்கா பேசுறேன், ஒரு ரீசனபிளா இருக்கேன், நியாயமா இருக்கேன், தர்மமா இருக்கேன். தர்மமா இருக்கேன்னா ஏன் கிருஷ்ணர் வந்து சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமியக்கம் சரணாமரஜன் சொல்லணும்? 900 ஸ்லோகத்தை 18 அத்தியாயத்துல கொடுத்துட்டு ஒரு ஸ்லோகத்துல எல்லாத்தினுடைய சீக்கிரட்டையும் போட்டு உடைக்கிறாரா இல்லையா? என்ன சொல்றாரு? சர்வ தர்மானு பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபியப்பியோ மோட்ச இஷ்யாமி மா சுச்ச அப்படின்றாரு. நீ எதுக்கும் வருந்த வேண்டிய இது இல்லை. பண்ண வேண்டியது என்ன? சர்வ தர்மங்களையும் தியாகம் பண்ணு. தியாகம் பண்ணுன்னு விட்டுடு. அங்க இல்லப்பா, தர்மத்துல தர்மமே இல்லப்பா. தூங்கின்றவங்க வந்து தர்மவானா அதர்மவானா? தூங்கின்னு இருக்கிறவன் தர்மவானா அதர்மவானா? நம்ம தூக்கத்துல பிரபஞ்சமே இல்லாதப்போ தர்மங்கள் எங்க இருக்கு? அதர்மங்கள் தான் எங்க இருக்கு? கெட்டவன் எங்க இருக்கான்? யாதோ சமூகத்தினால ஒருத்தனை கெட்டவன் சொல்றா வச்சுங்க, அவருக்கே அவர் கெட்டவனா இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உணர்வு பிரதேசம் இருக்கா இல்லையா? அப்படின்னா பிறப்பும் இறப்பும் கண்கட்டு வித்தியா இல்லையா? அது மேல நிழலாட்டம் மாதிரி ஆடுற சினிமா படம் தானே பிறப்பிறப்பு? அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வந்து மனத்தினால வருது. இப்போ வந்து பாசிட்டிவ்னு ஏன் வருது? அந்த நான் பாவம் என்ன பண்ணுறது? இந்த சைடை விட்டா அந்த சைடு பிடிச்சிக்கிறது, அந்த சைடை விட்டா இந்த சைடு பிடிச்சிக்கிறது. இரட்டைகளை கொண்டது பேர் மனம். அதுக்கும் பின்னாடி போனார். இது நாள் வரைக்கும் வந்து யார் போனார் போனார் நான் சொல்கிறது வந்து பகவானை சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் அவ வந்து புத்தர் பண்ணார், மகாயானான்னு உலகத்தையே கலக்கினார், ஹீனயானான்னு கலக்கினார் ஃபஸ்ட்டு. கடைசி 10 வருஷம் வந்து மகாயானான்னு போச்சு. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது அந்த திரிபுர ரகசியம் வரும், ரிபுகீதை வரும், அப்படியே பகவானுடைய வச்சனாமிரதம் மாதிரி இருக்கும். நம்மளுக்கெல்லாம் பாக்கியம் கிடைச்சதுன்னா அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது ஆதிபராசக்தியை வந்து வர்ணிப்பார். மகா பிரஜ்ஞ பாரமிதான்னு பேர், பிரஜ்ஞ பாரமிதா சூத்ராசன் ஒன்று இருக்கு. அது வந்து கடைசிக்கு கடைசி, இதெல்லாம் மகாயானா பீரியடு. முதல்ல வந்து எப்படி நான் சொல்லுவேன்னு இருக்கும்பொழுதுதான் அந்த சுஜாதான்ற பொண்ணு அவர் அன்னைக்கு வந்து அது பார்க்கறது, அந்த தேஜோமயமான அந்த முகத்தை பார்க்கறது. யாரு? புத்தனுடைய முகத்தை பார்க்கறது. உங்ககிட்ட பெரிய மாறுதலை நான் பார்க்குறேன், என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருக்கேள் அப்படின்னு. சின்ன பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு, 15 வயசு பொண்ணு. கடைசியில் எலும்புந்தோலும் ஆயிட்டார் அவர். இப்போ ஒரு பருக்க சாதத்தோடலாம் வாழ்ந்திருக்கார் அந்த ஞானத்துக்கோசரம். இப்போ எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியோட புள்ள போராடுறார், அந்த உயிரோட போராடுறார். அது போகிறது, சாக போகிற மாதிரி போகிறது, ஆனாலும் பார்த்துடணும் இது என்னன்ட்டு அப்படின்னுட்டு கடைசி வரைக்கும் சடார்னு உடையிறது. உண்மை தெரியுது, முதல்லையே மிஸ் பண்ணிட்டேன்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே மிஸ் பண்ணிட்டேன், இவ்வளோ பண்ணியிருக்கவே வேண்டாம்னு தெரியுது அவருக்கு. உண்மைன்னு சொல்றது ஆழ்ந்த உறக்கம் மாதிரியான வடிவமற்ற தனி இருப்பற்ற தனியா ஒன்று கிடையாதுமா.
இப்போ நான் எவ்வளோ விளக்கினாலும் நீ அதை வந்து ஒரு உருவப்படுத்த பார்ப்ப, கரெக்டா? கரெக்டா? நான் எவ்வளோ சொன்னாலும் நீ பண்ணிகிட்டே இருப்ப. நீ என்ன பண்ணாலும் அது வந்து உண்மை வந்து உனக்கு காட்சி பொருளாக முன்னாடி வந்து சிக்காது. இதை பண்ணுறது எது? ரேகான்றவளுடைய புத்தியினுடைய சூக்குவமான ஓயாத சலிக்கும் தன்மை. கரெக்டா? சலிக்கும் தன்மை, சலிக்கும் தன்மை. அது எது? ஆமாம், அது உணர்வு தானே, நம்ம அது தானே சொல்கிறோம். இப்போ பாரு, நான் என்ன சொல்கிறேன், ஓயாமல் பேர் இருப்புன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதாவது வந்து மூணு வார்த்தைகளை பிரிக்கவே முடியாது, எல்லாமே இருக்குது. அந்த மூணு வார்த்தைகளுக்குள்ள அந்த அதனுடைய பிரம்மாண்டமான அம்சம் இருக்குது. இது வந்து மெயின் லட்சணம். அது ஃபஸ்ட்டு இருப்பு. என்ன இருப்பு? ஆமாம், ஆ ஆமாம், இருக்கிறேன்ற இருப்பு வந்து திருப்பி வந்து ஜெயலட்சுமின்ற ஒரு இருப்பு கிடையாது, ரேகான்ற இருப்பும் கிடையாது, இந்த மைத்திரையான்ற இருப்பு எந்த இருப்பும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அது இருந்ததே அப்படின்னு அந்த யுக்திபூர்வமாக சொல்கிற வார்த்தை கிடையாது. இப்போவே பிரபஞ்சம் இல்லை உணர்ந்தவனுக்கு, புரியுறதா? அது அதுவாகவே இருத்தல், அது அதுவாகவே இருத்தல். அது இதெல்லாம் பார்த்தேன்னா தாய்மானவர்லாம் அந்த ரொம்ப ஒரு மாதிரி நன்னா எடுத்துன்னு போறார். அவர் ஒரு மாதிரி எடுத்துன்னு போறார் தாய்மானவர். நீங்க ஃபர்ஸ்ட் மைக்கை வச்சிருங்க, என்ன அதுங்க ரெக்கார்டிங் வந்து போறதான்னு தெரியல எனக்கு. அந்த இதவைங்கள மாதிரி அவங்க கிட்ட என்ன அவங்க நிறைய கேட்குறாங்க, இவங்க இவங்க கிட்ட இந்த மைக்கை கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்கும் பயன்படணுங்க, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தான் நீங்க மட்டும் பேசுங்க. இருக்கிறேங்கிற இருப்பு, இருக்கிறேங்கிற இருப்பு, இருக்கிற அந்த உணர்வுல இருக்கிறேங்கிறது தான் என் தியானமா இருக்கு எனக்கு. அப்ப இருக்கிறேன்னு இருக்கும்போது என்னோட உடல் இருக்கிற ஞாபகமும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கே, அது இல்லாம போகணும். அதாவது நீங்க இப்ப வந்து எல்லாருமே இப்ப வந்து என்ன எப்படி ட்ரெயின் ஆயிட்டானா, அதுலதான் இருக்க. ஆமா, அதாவது இதெல்லாம் எதனோட தாக்கம்னா வந்து நம்ம வந்து பல கூட்டுக்குள்ள வந்திருக்கோம். இப்போ நீங்கள்லாம் வந்து நானும் சரி எல்லாரும் இல்லாமல் இருந்தது இல்லை. ஆனால் இதுதான் சட்டத்திட்டமாக ஞானம்ன்றத வந்து மனத்தையே நாசம் பண்ணிடுவா. இப்படி வந்து இப்போ நீங்கள் சொன்ன பத்தி தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணுற உடம்பா என்னமோ இருக்குது, அதுக்கு முன்னாடி இருப்பு இருக்குது, இல்லாட்டி இருப்பில் தியானம் பண்ணுறவா இருக்கா, ஏதோ ஒன்று இருக்குது. ஆமத்தில் ரெட்டைகள் இருக்குது, தியானம் பண்ணுறவன் இருக்கான், கரெக்டா? அந்த மாதிரி ஒத்தரும் கிடையாது. திருப்பி அதுக்கும் எக்ஸாம்பிளா தான் தூக்கத்தை எடுத்துக்கலாம். ரியல் அனுபூதின்றது வந்து சந்நிதியில நடக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு நிறைய தியானம் கொடுக்க போறேன், எல்லாருக்குமே கொடுக்க போறேன். இப்ப இந்த மெய்ஞான பல்கலைக்கழகம்னு முந்தானத்துக்கு வந்து தனித்தனியா என்னத்துக்கு சொல்றது, சயின்ஸ் ஆக்கி போடு, சொல்லத்தையும் பிரி, எல்லாரையும் பண்ணவை, ஆட்படவை, உலக மக்கள் அத்தனை பேரும் வரட்டும், நேராக ஆட்படட்டும், முக்தின்னு ஒன்று இருக்குன்றத வந்து அது பேண்டோரோஸ் பாக்ஸ்ன்னுவா, அந்த மாதிரி உடச்சி காமிப்போம், மற்றவங்க குட்டி முரசு அரைஞ்சி சொல்லுவோம். நான் அதுவே போட்டிருக்கேன் இல்லை 25 வருஷமாக, எந்த வேதத்துலேயும் சொல்லலை, தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம்னு சொல்கிறது நான் உணர்ந்தது. நான் தான்ன்ற ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத உணர்ந்தது. பகவானும் அதை கிளியராக சொல்கிறாரு. பகவான் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தோணின வார்த்தை இது. என்ன பகவான் வந்து உபதேச உத்தியாரில் ஒரு செய்யுள்ள சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தானாய் இருத்தலே தன்னை அறிதலாம். தானாய் இருத்தலையும் தானையும் பிரிக்கவே முடியாது, இன்செப்பரபிள். அது எங்க இருக்கும்? தூக்கத்துல இருக்கும். தூக்கத்துல அறியாமையா இருக்கு அதை வந்து. ஆமா, தூக்கத்துல வந்து அந்த அறியாமைன்னு சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க விழிப்பு நிலையில அந்த அறியாமையை போக்கின்னு இருக்கீங்க இப்போ, புரியுறதா? தூக்கத்துல வழக்கமா வந்து ஒரு இருட்டு கும் இருட்டுல கிடக்கும், டெத்தும் அதுதான், நிஜமான டெத்து கூட அதுதான், தெரியவே தெரியாது. திருப்பி அடுத்த நாள் மாயாஜாலம் மாதிரி, அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு உடம்புல பிறப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சர்வ சகஜமா அது எல்லா கம்ப்ளீட்டா இங்க வெட்ட வெளியில பரவி கிடக்கு. நம்ம எல்லாரும் எங்க போறோம்? அந்த பேர் இருப்புக்குள்ளேயே போறோம். மனம் இப்போ கூட அங்க அதில் தான் இருக்கு. அதை வந்து கடைஞ்சு வந்து மனத்தை கொன்னுட்டு
அஞ்சு கோஷங்களை எரிச்சுட்டு பஸ்மம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் இருப்பாவே இருக்கிறவா ஞானிகள். அது இப்ப விழிச்சிருக்கும் போதே இப்ப அந்த ஆழ்ந்த வர்க்கத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கூட்டுனோட அதுதான் வந்து அந்த அஞ்சு கோஷங்களா விரியறது வந்து வாசனைகள். வாசனைகள் இந்த வாசனைகள் தான் இப்படி மழை போல இருக்கு, இதெல்லாம் கரையுமா? சந்நிதியில கரையும். நீங்க 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 இப்போ இந்த இது வந்து நீங்க நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, இந்த சந்நிதின்றது வந்து ஞான ஃபீல்டு, அது ஞான ஃபீல்டு, அது ஒரு ஃபீல்டு. இப்போ வந்து ஒரு புதுசாக வந்து ராக்கெட்டில் மார்சில் போய் இறங்குறான்னு வச்சுக்கோங்க, இன்னும் போய் இறங்கலை, மனுஷன் போய் இறங்கலை, மார்சில் போய் இறங்குறா வச்சுக்கோங்க, சந்திரனில் போய் இறங்கிட்டா, சந்திரன்றது வேறு இடம் தானே, கிராவிடேஷனே அற்ற ஒரு இடத்துல தானே ஆம்ஸ்ட்ராங்கு அங்கே ஒரு மூணு பேர் போய் இறங்கினா அமெரிக்காவில் 1969 அந்த மாதிரி மார்சில் போய் இறங்கிடுவா, சேட்டர்னில் போய் இறங்குவா, சேட்டர்ன் நிலாவில் போய் இறங்குவா, எங்கே வேணால் இறங்கட்டும், எல்லாம் பண்ணட்டும், அது ஒரு வேற ஒரு ஃபீல்டா இல்லையா? அந்த மாதிரி சத்பொருளுடைய ஒரு ஃபீல்டு, அறிவு பொருளினுடைய ஒரு ஃபீல்டு, உணர்வு பொருளினோட ஒரு ஃபீல்டு, ஆனந்த பொருள், இதெல்லாம் அது நாலு வார்த்தைகள் அஞ்சு வார்த்தைகள் போட்டுட்டே போறேன், பட் எல்லாம் ஒன்றே ஒன்று, அது வெட்டவெளி போல இருக்கு. வலிக்கும் தன்மைன்னா இப்போ எனக்கு நல்ல, நீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தியானம் பண்றேன், தியானம் பண்ணும்போது அந்த இருப்பு இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது தூக்க நிலை மாதிரி ஒரு நிலை, அது ரொம்ப நீங்க சொல்லியிருக்கீங்க ரெண்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை ரெண்டும் வேண்டாம், அதுவும் எனக்கு அதுவும் வந்துட்டு போகுது. அப்போ அதுதான் அந்த இருப்பு நிலையா? இப்போ இவங்க சொன்னாங்க உணர்வு இந்த நிலை, அந்த உணர்வு நிலையெல்லாம் இந்த விபாஷனா கிளாஸும் நான் கொஞ்சம் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் அந்த உணர்வை தான் கவனிக்க சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த சென்சேஷன் டாப் டு பாட்டம், அது என்னத்துல போய் முடியும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு ஒரு விபாஷனா, அதுக்கெல்லாம் போனது. அதாவது அதில் நிறைய இருக்கு, வேதனானுபான சதி, அதுதான் சென்சேஷன்ஸ், வேதனானுபான சதி, தம்மானுபான சதி, ஆனபான சதி அப்படின்னு புத்தர், இதெல்லாம் ஹீனயன டெக்னிக்ஸ். ஆனப்பான சதினா மூச்சு, மூச்சு ஓட்டத்துல ஆரம்பின்னுவாரு. அப்புறம் வந்து வேதனானுபான சதினா சென்சேஷன்ஸ், உடம்புல ஒரு உணர்ச்சி மரத்து போறது, அதனாலதான் அங்க ஃபேன் கூட போட்டு கூடாதுன்னுவா, அப்படியே வேத்து குட்டுச்சுன்னா அப்படியே வேத்து குட்டுறது அப்படியே அப்படியே டிராப் அப்படியே வரதெல்லாம் பார்த்துட்டு, அதாவது உடம்புக்கு ஃபர்ஸ்ட் பரிச்சயப்படு அப்படின்லாம் வேதனானுபான சதி. தம்மானுபான சதினா தாட்ஸ் அடுத்த லெவல, இப்படி அவ ஸ்டேஜஸ்ல வச்சிருக்கா. இங்க வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டார் பகவான், புரியுது உங்களோட சன்னிதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ உங்க சன்னில இது தான் பண்ணனும்னு, பட் நான் பண்றது கரெக்ட்டா? கரெக்ட்டா போய் அங்க போய் கரெக்ட்டுமா? கரெக்ட், அப்சல்யூட்லி ரைட். நீ முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னே ஒரு தூக்கம் மாதிரி இருக்குன்னே, தூக்கம் மாதிரி தான் இருக்கும், அது வந்து தூக்கம் மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு தூங்கிட்ட மாதிரி இருக்கும், ஆனா தலை தொங்கி இருக்காது, தலை தொங்கி இருக்காது, என்ன ஏதுன்னு இருக்காதுமா, என்ன ஏதோவா இருக்கிறது வந்து புத்தி. யாராகவோ எதுவாகவோ ஏதோ நிலையாகவோ இருப்பதெல்லாம் புத்தியினுடைய பயங்கர வாசனையினுடைய சூட்சமம். இதையே தான் கிருஷ்ணரும் சொல்றாரு, ஜீவன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன், கடன்பட்டவன், எல்லாம் கடன், பிராரப்த கடன், சஞ்சித கடன், ஆகாமிய கடன், கடன் எல்லாம் கடன், எல்லா வர்க்கும் ஈவன் திங்கிங் வந்து கடன். சலிச்சுக்கிறோம்ல, குழந்தைகளில் சலிச்சுக்கிறோம், நிலைமைகளில் சலிச்சுக்கிறோம், சூழலில் சலிச்சுக்கிறோம், வெயிலில் பார்த்து சலிச்சுக்கிறோம், எல்லாத்தையும் சலிச்சுக்கிறோம்ல, சலிக்க வைக்கும்படி வந்து நீ வந்து தெரியாது உனக்கு என்னன்னு தெரில, அதனால எதை கண்டாலும் சலிப்பு அலுப்பு வெறுப்பு அப்படி போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இருப்பிலேயே இருக்கிறோம்ல, இருக்கும் போதே இப்ப எங்களுக்கு இப்ப எல்லாமே இருக்கிறதும் தெரியுது இல்ல, ஆமா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமா, கொஞ்சம் கொஞ்சமா போறதா,
சுத்தமா போயிடும். ஆனா அதை தாங்கறதுக்கு தெம்பு வேணும், அதனாலதான் குரு சந்நிதினு சொல்றேன். புரியுதா? உங்களுக்கு கொடுத்துட்டா கொடுத்துட்டா அதிர்ந்து போயிடுவேல. குழந்தை பிறந்திருக்கு எடுத்த உடனே சாகத்தை பதிஞ்சு அடைக்கிறோமா? என்னம்மா அது, என்னம்மா உடச்சு விட்டா மதகு அதுக்குதான் இருக்குன்னு சொல்லுவாங்களா? 64 மதகு அதுக்குதான் குரு சந்நிதிமா, அதுக்குதான் குரு சந்நிதி. இது இது வந்து இந்த உலகத்தின் இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரண வந்து ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்டு தெரியாமல் தண்ணியில் சிந்திடுத்துன்னா அப்படியே பரவுறது இல்லை, தண்ணி பூரா ஷாக் அடிக்கிறது இல்லை. இது மெய்ப்பொருளேம்மா. அதுக்கு வந்து அது அது வந்து இந்த மனத்தை மொத்தம் கிட்ட சேர்க்காது. மனம் இருந்தது மன வழியாகவே அவனை மறைச்சி தள்ளிடும். அழுக்கிறவா சலிக்கிறவா இந்த ஆன்மீகம்னாலே போர் அடிக்கிறவா அப்படின்னா அது மாதிரியே போ, அப்படியே போயிடு, கிட்டே வராத அப்படின்னு தள்ளிடும். இது தேவராஜ முதலியார் பகவான கேப்பாருல்ல வந்து, அது எப்படி வரும், திடீர்னு வருமா கொஞ்சம் கொஞ்சமா வருமானு கேப்பாரு. அப்ப அதுக்கு பகவான் வந்து சொல்லுவாரு, நீ ஒரு ரூம்ல வந்து ஒரு விளக்கேத்தி வைக்கிற, அந்த இருட்டு வந்து உடனே போகுதா கொஞ்சம் கொஞ்சமா போகுதான்னு கேப்பார்ல. எனக்கு அதுலயே டவுட்டு, விளக்கு ஏத்தி வச்சா கொஞ்சம் கொஞ்சமா போகுதா அப்படியே போகுதா இருக்கு? இல்லம்மா, இப்போ நீங்க நீங்க வந்து சசங்கம் கேட்கறீங்கள, அப்புறம் நீங்க வந்து தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப சந்நிதிக்கு வர இல்ல, எப்படி நடந்ததுன்னே தெரியாதுமா. எப்படி நடந்ததுன்னு தெரியாதுமா, ஆனா ஞானம் ஆயிட்டு தெரியும். ஆனா குரு சந்நிதியில் தான் நடக்கும். குரு சந்நிதி சந்நிதினா என்னுடைய இடம் கூட நான் சொல்லல. நீங்க வந்து அந்த உணர்வுல வந்து சச்சங்கத்தை நிரப்பின்னு இருக்கிறது, பார்வை எப்போ நிலையா வந்து அந்த ஞான பார்வைக்கோசம் நான் தவிச்சுட்டு இருக்கிறது. என்னையே ஏன் சொல்றாரு ரமணர், இது கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் விரஜ அப்படின்னா, மாம் ஏக்கம்னா என்னை மாத்திரமே அடைக்கலம் அடை. நான் அதுவே தான் சொல்றேன், பச்சையா நான் சொல்றேன். நான் வந்து இந்த உடல் சார்ந்து சொல்லல. நான் உலகம் பார்த்து தானே என்ன சொல்லும், இவர் வந்து ஏதோ கோடிகளில் புரளணும்னு பார்க்குறார் போட்டிருக்கு இந்த சாமி, ஏதோ பெருசாக பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, அட சயின்ஸ் இங்கே இல்லைப்பா, மனித சமுதாயம் வந்துட்டோம், எட்ஜுக்கு வந்துட்டோம். மனித சமுதாயம் 750 கோடி மக்கள் வந்து முட்டிண்டு வந்து நிற்கிறோம். இந்த பூமிக்கு மேலே ஒன்றும் கிடையாது, வான்மண்டலத்தை தாண்டி போக முடியாது. டைம் வந்து ஒரு இல்யூஷனு, பகல் கனவுங்க டைம், பொறுமா. நாளும் பொழுதும் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஐயோ எனக்கு இவ்வளோ வயசு எடுத்து நான் உடம்ப காத்துக்கணும், உயிரை காத்துக்கணும். ஆனா உயிரே பொய்ப்பா, காணல் நீர்ப்பா, அதுவே ஒரு ரிஃப்ளெக்ஷன்ப்பா. அதை மனித மாத்திரம்தான் உணர முடியும். அதனாலதான் இந்த பெல் அடிச்சுட்டே இருக்கேன், மெய்ஞான பல்கலைக்கழகம் வந்து கழகம் வந்தேன், பெரிய பெல் அடிக்கிறேன், சங்கு எடுத்து ஊதியிருக்கேன் இப்போ நான். புரியுதா? ஞானம்னா எனக்கு என்ன உணர்வுல தோணுதுன்னா, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இன்னும் கழண்டு போற மாதிரி, எல்லாத்தையும் விடுற மாதிரி தானா போகும், போயிட்டே இருக்கும். எல்லாம் இல்லாம போகுமா ஒவ்வொன்றா? ஏன்னா எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பற்று கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ சப்போஸ் நான் இந்த ஆன்மீகமோ இல்ல ஏதோ ஒண்ணு நினைச்சா கூட அதுவும் இல்லை இதுவும் இல்லை, ஸோ ஒண்ணுமே இல்லை, ஒரு வெங்காயத்தோல் உரிக்கிற மாதிரி. ஆமா, போயிட்டே இருக்கும். ஏன்னா அது போயிட்டே இருக்குன்னு சொல்றல, போயிட்டே இருக்கிறவளாவ நீ இருந்துட்டு இருக்கல, அது ப்ளோ அப் ஆகும் ஒரு நாள். யாருக்கோ போறது இல்லை, ரேகாக்கு தானே போகிறது, எனக்கு போயிட்டே இருக்கு. எனக்கு முன்னாடி இப்படிலாம் பற்று வச்சுருந்தேன், இதை பிடிச்சுட்டு இருந்தேன், அதை பிடிச்சுட்டு இருந்தேன், எல்லா எல்லாம் வந்து உன்னை மீறி உன்னையே தள்ளிடும். நீயே இருக்க மாட்ட அதை உணர்றதுக்கு கூட. புரியுதா? ஆக்சுவலாக இது சாவாமல் சாவு, ஈகோ சாவறது பேர். இது அதான் உன்னோட இதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இப்போ உலகம் போகிறது, கரண்ட் போகிறது, ஒரு வேலையோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். புரியுதா? குடும்பத்தோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும், இம்பார்ட்டன்ஸ் போயிடும்னா அது இல்லவே இல்லை. தூக்கத்தில் என்ன இருந்தது, தூக்கத்தில் என்ன குடும்பம் இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயலட்சுமியே இல்லை, ஜெயலட்சுமின்ற மனைவியும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுப்பா. குணங்குறியற்ற ஒரு புள்ளி கூட, ஒரு சுட்டறிவுக்கு இங்கே அருகதை இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதானே உண்மை, இதுதான் உண்மைன்ற. இங்கே தனியாக ஜெயலட்சுமியா எழுந்துக்கிறதுக்கோ, ரேகாவா எழுந்துக்கிறதுக்கோ, ஈவன் தியானம் பண்றதுக்கு கூட ஒரு அருகதை கிடையாது, ஆன்மீகம் கூட இல்லை, எதுவும் இல்லை.
ஆனா எல்லாமே ஒண்ணு இருக்கு, புரியுதா? உங்ககிட்ட கழண்டு போனதெல்லாம் வந்து அதுதான். ஜெயலட்சுமி கிட்ட இருந்து ஜெயலட்சுமி எல்லா விதத்திலயும் பிரிவா, எல்லாமே போயிட்டு இருப்பா, ஆனா எல்லாம் போனாலும் வந்து சுரூபமா மாறின்னு இருக்கீங்களே, சுரூப அவஸ்தையா செய்து. சிவம் சொல்லி ஒரு ஆடியோ இருக்கு, சிவம் பார்ட் 1, அதுல பார்ட் 8 ஒன்னு இருக்கு, அதை நானும் கேட்டேன், என் தங்கைக்கும் ஃபார்வர்ட் பண்ணேன். அது ஒரு மெஸ்மரைஸ், ஹிப்னோடைஸ் பண்ற மாதிரி, அந்த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஒரு மிதக்குற நிலைக்கு வர அளவுக்கு இருக்கு உங்களோட அந்த இது. நீங்க நீ ஒவ்வொன்னு செய்யும் போதும் கடவுள் அவன் பண்றான், அவன் செய்யறான், நீ ஒரு ஒரு இதுதான். அத அது வந்து எப்படி ரீடைன் பண்ணிக்கிறது? அது அதான் நீ பிடிக்கவே கூடாது. நீ வந்து அதான் சொல்லணே, இப்ப வந்து இந்த இந்த இது வந்து ஆல்ரெடி வந்து இது போட்டிருக்கு, விட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்கு இல்ல, இதுல நிறைய தேங்காய் எண்ணெய் குட்டி, என்ஜின் ஆயில குட்டி, என்னெல்லாம் வழுக்கிற தன்மை கொண்டதோ, புரியுதா? அதெல்லாம் வச்சு இங்கேருந்து நீங்க அங்க போனோம் பெருங்கலோட, கரெக்டா போகணும்னா எப்படி போவேல? அவ்வளவுதான், வழுக்கு காலை வச்ச உடனே கிராவிடேஷன் லூஸ் ஆயிடும்ல, அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவீங்கல்ல, வழுக்கி வழுக்கி எங்க நிக்க, கையை கையை தொட்டாலும் வழுக்கவே இல்லை, காலை தொட்டாலும் வழுக்க, உடம்பு பூரா வழுக்குமா இல்லையா? உங்க உடம்புலயும் எண்ணெய் தடவி விட்டா போறா அதுக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஃப்ளோ, எல்லாம் போயிடும்மா, எல்லாம் போயிடும். எவனும் இருக்க மாட்டான், போ அதாவது போனவன்னு ஒத்தனும் இருக்க மாட்டான், இருக்கிறவன்னு ஒத்தன் இருக்க மாட்டான், இருப்பு தெரியும், இருப்பே தெரியும். போ இத வந்து அஞ்சுவா, இந்த கத்தி எடுத்து சொல்றவன், சண்டை போடுறவன், பிசிக்கலா இருக்கிறவன், அவெல்லாம் எல்லாம் ஈகோ தாங்க அப்படி இருக்கு, புரியுதா? ஒரு பீமனா இருந்ததும் ஈகோதான், ஒரு பெரிய வாரியரான அர்ஜுனனா இருந்ததும் ஈகோதான். அவளுக்கு எல்லாமே ஏன் கலக்கம் வருது? ஈகோ ஈகோ வந்து இதுதான் ஈகோ, அதுதான் வந்து ஒரு ரேகாவாவும் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகுது, உள்ள அஞ்சு கோஷங்களா கிறிஸ்டலைஸ் ஆகி பெண் வடிவத்தை தூக்கிட்டு வருது. அப்புறம் அந்த சுற்றுப்புறம் சூழல் எல்லாமுமே லிங்க்டு அதோட. உங்களோட பற்றுக்கள் தான் உங்கள் குடும்பம், உங்களோட பற்றுக்கள் தான் உங்களுடைய இந்த உலகம், அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ, புரியுதா? பற்று வச்சிருக்களோ அதெல்லாம் அங்கே ப்ரெசண்ட் இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் உள்ளே போக 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 வெளியும் கழலும், எல்லாம் கழலும், ஆனால் சொரூபமாக வாங்க, புரியுதா? இந்த பியூட்டி என்னென்னா அதுதான் அங்கே பியூட்டி, அங்கே அதுதான் சயின்ஸாக மாற்றினார். அதை பண்ணவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர் தான் சயின்ஸாக பண்ணார், வேற எல்லாரும் பேசி இப்போ இது பண்ணியிருக்கா, ஆனால் முக்தின்னு அறுதிட்டு கொடுக்கல. ஆனால் புத்தர்னுடைய சந்நிதியில் அப்போ அற்புதமான சீடர்கள் எல்லாம் முக்தி அடைஞ்சிருக்கா, அற்புதமாக சீடர்கள்லாம் முக்தி அடைஞ்சிருக்கா. ஆனால் அவர் போன பாதை வந்து பெரிய சுற்று பாதை, ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா அப்படி நாக் ஆஃப் பண்ணிட்டார் பகவான், ஜஸ்ட் நாக் ஆஃப் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இதை செய்யும்போது நல்லா, நான் அப்ப உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னால அஞ்சு நிமிஷம் கூட பண்ண முடியல, பத்து நிமிஷம் கூட பண்ண முடியலன்னு, இப்ப மணி நேர கணக்கா பண்றேன். ஆமா, உள்ள கற்சரை போல உட்கார்ந்துட்டு இருப்போம், அப்புறம் உட்கார்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சகஜமாக்கிக்கோங்க, குடும்ப பொறுப்புகள்லாம் விடாதீங்க, புரியுதா? அதாவது டைமுக்கு, அதாவது இந்த சைக்கிள் இருக்குல்ல, பயாலஜிக்கல் சைக்கிள், மெட்டபாலிக் சைக்கிள் இருக்குல்ல, அதில் காத்தால் எழுந்துக்கிறது, அவரை அட்டன் பண்ணுறது, வீட்டுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணுறது, எல்லாத்துலேயும் பண்ணலாம், அதுதான் நான் சகஜமாக்குறேன், புரியுதா? யாரும் அதான் சொல்லணும், நான் வேலையே பண்ணியிருக்கேம்மா, 16 வயசுலேருந்து 42-43 வயசு வரைக்கும் இதிலெல்லாம் வேலை பண்ணும் பொழுதெல்லாம் கூட எனக்கு நிறைய டைம் இருக்கும், உள்ள ஒரே ஸ்பேஸாக இருக்கும், நான் என்ன பண்ணுவேன், வேலை கிடுகிடுன்னு முடிஞ்சு போயிடும், மொத்த வேலையும் நான் வேலை பண்ணுற இடத்துல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடும், எனக்கு அது போகாது, எனக்கு 24 மணி நேரம் ரொம்ப கம்மி வேலை பண்ணுறதுக்கு, எனக்கு அவசரமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடியாந்து அது மேலேயே தான் இருக்கும், எப்படா போய் உட்காரணும், எப்படா உட்காரணும்னு நினச்சிக்காதீங்க. அந்த அந்த ஜெயலட்சுமியும் ரசிங்க, அந்த ரேகாவையும் ரசிங்க, அந்த கிச்சன்ல மொல்லமா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்து உள்நாட்டத்தை தவற விடாதீங்க, இங்கேயும் ஸ்கிப் ஆகாது. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னமோ வந்து ஒரு பரத்தியானம் மாதிரி, இந்த இந்த சாமி அரங்க மாதிரி இப்படியே உட்காந்துட்டு அப்ப பாரு, வீட்டுல எல்லாம் எதிர்ப்பா இருக்கும், கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய இது, ஏன்னா பகவானே அவ அண்ணா அப்படிதானே கேட்டாரு, எப்ப பாரு யோகேஸ்வரர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு எதுக்கு படிப்பு, போக வேண்டியதானே எங்கேயாவது அப்படின்னு ஒன்று தான், அதுதான் உரைச்சது ஆக்சுவலாக பகவானுக்கும். ஆமாம்,
பெரிய பொருளா மாறிட்டேன்றது எனக்கு மாத்திரம்தான் தெரிஞ்ச விஷயம், அண்ணாக்கு எப்படி தெரியும், அம்மாக்கு எப்படி தெரியும், இது வந்து உலகமே ஏத்துக்காதே, அதனால தூக்கு அப்படின்னு போனாரு. அப்புறமா என்ன சொல்லியிருக்காரு பகவத் வச்சனாமிரதத்துல, இந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த காலத்திலேருந்து எல்லாருக்கும் உடனே என்ன, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வந்து உள்ள வந்துருத்துன்னா உடனே எங்கேயோ போயிடணும் இல்லையா, வந்து பற்றெல்லாம் போயிடுது. என்னப்பா பண்றது, கூட்டுக்குள்ள இருக்கும். பெரிய பொருள்ன்ற பெரிய பொருள் நம்மளை தாக்கி இருக்குன்றதையும் நம்ம உணர்றோம். இது ஒரு லவ் அஃபேர் மாதிரி உணர்றோம், கரெக்டா உணர்றோம். அது அதனுடைய இது இல்லாமல் எப்போ பாரு, அதனுடைய தாக்கம் தான் நம்மளுக்கு இருக்குன்றதை உணர்றோம். அப்போ இதையே அதாவது இது என்ன பண்ணிட்டு பாதகம், அதுதான் நான் கேட்குறேன். நம்மளுடைய அன்றாட பொறுப்புகளோ அந்த கதாபாத்திரங்களோ அவங்களுக்கு உண்டான கடமைகளோ அது என்ன பண்ணிது, ஒரு குழந்தைக்கு பண்ண வேண்டிய கடமை என்ன பண்ணிது, அந்த குழந்தை என்ன அறியும், அதுவும் இதை அடையணும் இல்லை, அப்போ எவ்வளோ பொறுமை காமிக்கணும். நான் எனக்கு வந்து 12 வயசில் எனக்கு இந்த உணர்வு ரொம்ப பயங்கரமாக போய் நானும் இப்படி தான் பழையபடி கன்வென்ஷனலாக தான் நினச்சேன். வீட்டிலேருந்து பண்ண முடியாது போல் இருக்கு, வீட்டில் இருந்தால் நடத்த விட மாட்டாங்க, அப்புறம் பண கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் வீட்டில் எல்லாம் இருக்குமா. எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன், 3 தடவை இல்லை, அங்கே போய் சாதிக்க முடியாது, இங்கே சாதிக்க முடியாது, அங்கே சாதிக்க முடியாதுன்னாங்க. புரியுதா, என்னவோ இருக்குது, இதுலேயும் இருக்குது விஷயம். எங்கள் அம்மாவே எனக்கு குரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே சாதி நீ முதல்ல, நீ என்ன பெரிய யோகியாவோ என்னவோ நீ ஃபீல் பண்ணுறியோ அது எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை. ஆனால் இங்கே சாதிக்க முடியாத இடத்த மாற்றினா, சூழலை மாற்றினா, ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போய் உட்கார்ந்தா அந்த புது சூழல் வந்து கொடுக்காது. எல்லாம் வெளியிலேருந்து வரதில்லை, உள்ளேருந்து தான் வருதுன்றது எங்கள் அம்மா தான் எனக்கு முதல்ல சொன்னான். உடனே பண்ணேன், சரி ஆமாம், இப்போ வந்து இமீடியட்டாக இன்னைக்கு எனக்கு இப்போ பணம் வேணும் அப்படின்ற எங்கள் அம்மா. அப்போ 16 வயசுலேருந்து வேலை பண்ண ஆரம்பித்தேன் சொல்கிறேன். பியூசி முடித்ததுலேருந்து ஈவினிங் காலேஜ் படித்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போது எனக்கு வந்து அந்த 24 மணி நேரம் போடல என்னுடைய சாதகத்துக்கு. இந்த இது வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு ஒரு கூட பிறந்தவா வந்து என்னை நேக் பண்ணுறதோ, இல்லாட்டி ஆஃபீஸில் இருக்கிறவாள் வந்து பாஸ் வந்து என்னை இது பண்ணுறதோ அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு படிக்கிறது கூட எனக்கு வந்து ஒன்றும் தெரியல, அதுவும் முடிக்கணும் அவ்வளோதான். இது வந்து இந்த வெளி அப்பியரன்ஸுக்கு வந்து இது வந்து 16 வயசு 17 வயசு 18 வயசுன்னு குரோனோலாஜிக்கலாக போயின்னு இருக்கு. புரியுதா, இது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அது பெரிய பொருள், பேர் இருப்பு, அதில் டைமே கிடையாது. புரியுதா, இது வந்து அல்ப இருப்பு. புரியுதா, சின்ன இருப்பு, சிற்றிருப்பு, சிற்றுணர்வு. இது இது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ண முடியும், ஒரு வேலையை நீட்டாக பண்ண முடியும். ஆனால் இதுலேயே நம்ம மீளறலான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் கூட எனக்கு சாப்பாடு மாதிரி ஆகிடுது. புரியுதா, ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு டோட்டல் போடும்போது கூட வந்து நான் என் மனத்தை பார்ப்பேன். பொறுமை, பேங்க்கில் அந்த காலத்துலலாம் கால்குலேட்டர் தான், கால்குலேட்டர்லேயே தப்பு நடக்கும். புரியுதா, ஏன்னா 6 டிஜிட் 8 டிஜிட்லாம் அந்த அன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ணோம். ஸோ எல்லாம் இது போடும்போதே வந்து பார்க்குறேன் டேலி ஆகலை. பார்த்தா என்னன்னு பார்த்தா மேலே அடித்த இம்ப்ரெஷனு அந்த பேப்பரில் கட்டாயம் வெளில போயிடுது. ஒரு அடிச்சிருக்கேன், ஒரு 200 ஐட்டம் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அங்கே ஸ்லிப் ஆகுறது. அப்போ அதெல்லாம் தெரியும், ஒன்றும் இல்லை. அந்த இதில் அந்த கம்ப்யூட்டரில் அடிக்கும் பொழுது, ஃபாஸ்ட்டாக அடிக்கும் பொழுது, இல்லாட்டி டைப்ரைட்டரில், அந்த காலத்தில் டைப்ரைட்டரில் அதில் அடிக்கும்போது ஃபிங்கரிங்கில் அப்படி மாறும் பொழுது, மிஸ்பெல் ஆகும் பொழுது, உணர்வில் விரல் தானே போய் அடிக்கிறது மனசில். ஸ்பெல்லிங்கிறதுல டபுள் எல் அடிக்கிறது இல்லை, ஒரு எல் அடிச்சுட்டு ஒன்று தப்பி போகிறது போதும், இன்னொரு எல் அழுத்தலை நம்ப அப்படின்னு ரிவர்ஸில் வரது முதற்கொண்டு அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது உணர்வு, பேரறிவு, பேரிருப்பு. அது நம்ம விரல் வழியாக நம்ம கவனத்திலேருந்து புத்தியில் உணர்ச்சி வழியாக இறங்கி எண்ணம் வழியாக அந்த ஓடோடு நம்ம உள்ள பேசிகிட்டே அடிக்கிறோம். அப்படி பார்த்துட்டே அடிக்கும்போது அப்படியே விறுவிறுன்னு அடிச்சுட்டு இருக்கோம். அப்படி அடிச்சிருந்தா கூட இந்த கண்ணு வெறுமை எல்லாமே ஊடகங்கள், உள்ள நேரடியாக பேரறிவு தான் இருக்குது. அதுக்கு அந்நியமாக ஒரு தவறு நடக்கூடாது, தப்பு நடக்கூடாது. ஸோ அந்த ஃபிசிக்கல்லாம் கூட பர்ஃபெக்ஷன், கிளீனாக வந்துடும். ஆ பார்ப்பேன். ஸோ எல்லாம் ஒரு ஒரு பொருள் தான் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, ஏதா சொல்கிறது. அதனால தான் 12-13 வயசுலேருந்து ஆரம்பித்தது தான் இது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுடைய இந்த ஜென்மம்
இந்த கதாபாத்திரங்கள், உங்களுடைய கதாபாத்திரங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய கதாபாத்திரங்கள், இந்த சூழல்களுக்கு வந்து ஞானம் கிடையாது. உடம்புக்கு ஞானமே கிடையாது. பொறுமா, நீங்கள் வந்து ஆன்மீகமாக இருக்கிறது ரேகான்ற உடம்பு கிடையாது, ரேகான்ற மனம் கூட கிடையாது, எல்லாமே ஜடப்பொருட்கள். மொத்த விழிப்பு நிலையுமே வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் பெஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் நடந்தது என்னன்னா வந்து ஞான தவிப்பு வந்து பூர்வ ஜென்மத்தில் நீ நம்மளாம் ஒன்றா இருந்திருக்கோம், புரியுறதா? அதை விட்ட குறை தொட்ட குறை வந்து அது பர்ஃபெக்ட் பண்ணணும். அதனால் முன்ன பின்ன எல்லாரும் வரீங்க கரெக்டாக, உங்களுக்கு யூடியூப்பில் தட்டுப்படுறது அடுத்த செகண்டில் நேரடியாக வந்து உட்காடுறீங்க. இப்போ ஆக வேண்டிய காரியத்தை தான் நம்ம கவனிக்கணும். அதனால் வந்து ஆக வேண்டிய காரியம் என்ன, உள்ளே டீப்பாக போயிட்டே இருக்கணும். வெளியில் பொறுப்புகள் ஒன்றுத்தையும் விடக்கூடாது, யாரும் எதுவும் விடக்கூடாது. மனைவியாக இருக்கிறவ மனைவியாக இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். அட் த சேம் டைம் ஞானத்தில் மிளறணும், உள்ளுக்குள்ள பரம ஞானம். இங்கே வந்து எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கும். அப்படி பண்ணி அப்படி விஞ்ஞானமாக பண்ணினவர் மகரிஷி. அந்த தானாயிரத்திலே தன்னை அறிதலாம், தான் இரண்டு அற்றதால் ஒந்தி பெற. நீங்கள் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அதாவது ஒரு விளக்கை ஏற்றின உடனே ஒரு குகை இங்க இப்போதான் மனிதனாலேயே கண்டுபிடிக்கப்பட்டு அவன் போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பூமி எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்து அந்த இருட்டு இருந்திருக்கும்ல. இப்போ போய் ஒரு சின்ன தீக்குச்சி அவன் ஏற்றினான்னா பூமி பிக்பேங்கில் வெடித்த இருட்டு இப்போ போச்சா? ஸோ நம்ம சொல்கிற அந்த டைமு இருட்டு, ஃபிசிக்கல் இருட்டு, ஃபிசிக்கல் ஒளி, சூரிய ஒளி கூட எல்லாமுமே வந்து அறிவில் வந்து சுட்டறிவில் பிரதிபலிக்கப்பட்டுருக்கு. எல்லாமுமே பொய், அதனால்தான் பிரபஞ்சமே பொய். ஆதிசங்கர் சொல்றார்ல, ஜெகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. பிரம்மம்ன்றது என்ன? பேருணர்வு. நீங்க இப்ப விழிப்பு நிலையில என்ன பண்ற கேக்குறீங்க, நீங்களாவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க வந்து மெருகேத்திக்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ மெருகத்திக்குங்க. உங்கள் கையிலையும் மொபைலில் வந்து கிடைக்கிற மாதிரி ஆசை தான் நான் பட்டுருக்கேன். உடனுக்குடனே எதுவுமே இங்கே வந்து சீக்ரெட் கிடையாது. எல்லாருமே வந்து இங்கே முக்கியம், எல்லா ஜீவர்களுக்கும், எல்லா முக்கியமாக ஆறாவது அறிவு கொண்ட மனிதர்களுக்கு 12 வயசுலேருந்து ஆரம்பிக்கப்படணுன்றேன். அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு ஆரம்பிப்போம். 5 கோஷங்களினுடைய சயின்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். அதை நீங்கள்லாம் தான் சொல்லி கொடுக்கணும், புரியுறதா? அங்கங்கங்கங்க இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். நினைக்கிறது என்ன, என்னுடைய இது வந்து விஷன், விஷன்னு சொல்லலாம். என்ன விஷன்? 750 கோடி மக்களுக்கும் வந்து இது வந்து 12வது வயசு 10வது வயசுலேருந்து, ஏன்னா 12 வயசு வரைக்கும் அது ஒரு ஆக்சுவலி அனிமல் தான், பெட் அனிமல் தான் நம்ம குழந்தைகள், கரெக்டா? ஏறி ஏறி குரங்காட்டமோ நாய்க்குட்டி ஆட்டமோ முயலாட்டமும் குதிக்கிறது ஆட்டம் போடுறது தான் தெரியும், அது பண்ணணும். நான் வந்து மருமகள்கிட்ட சொன்னேன் வந்து இது மாரி, அவனுக்கு 3 வயசாகுது, நீ இப்ப இருந்து நாங்க சின்ன குழந்தைய ஃப்ரீஸ்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அப்படியே LYN D1 லண்டன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கை கால் எல்லாம் நிறுத்திட்டு அப்படியே நிக்கணும், அந்த விளையாட்டை சொல்லி கொடு சொல்லி. அதனால இப்ப ஒரு அந்த மாதிரி இருந்தால் அப்படியே நிற்கணும்னு ஆச்சு, இப்படிக்கு புரியட்டும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விளையாட்டுனா தான் செய்யும். ஆமாம், அதனால் வந்து இதற்கு முதல் நான் சொல்லிட்டேன், ஸ்டாச்சுன்னு சொன்னால் அப்படியே நின்றுணும் அப்படின்னு சொல்லி விளையாட்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் விளையாட்டாக தான் இப்போ நம்ம ஆரம்பிக்கப்படணும். ஆக்சுவலாக வந்து ஞானம் வந்து விளையாட்டு, அது வந்து பாண்டித்யம் கிடையாது, ஸ்கில்லு கிடையாது, அது வந்து அனுகிரகத்தினால. ஒரு ஞானி இருக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பொழுது அவரால் கிடைக்கிற விளக்கங்கள்னால அந்த சயின்ஸ் செட் பண்ணப்படுறது. திருப்பி அவர் சந்நிதி வந்து எல்லாரையும் போய் தாக்குறது, அந்த உண்மை போய் தாக்குறது. எந்த உண்மை? பரம்பொருளே. இல்லாட்டி பரம்பொருள் வந்து டபல் இருட்டுமயமாயிடுறது, பல கோடி வருஷத்துக்கு இருட்டுமயமாயிடுறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஒரு யுகத்துக்கு ஒரு ஞானி. துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா, த்ரேதா யுகத்தில் ராமாவதாரம் அப்படின்லாம் ஏன் சொல்கிறா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன புத்தரை சொன்னா, அப்புறம் பகவான் பகவானை கூட என்ன பண்ணிட்டா, அமைக்கிட்டான்னு என்ன, செய்யுளாக்கிட்டா. ஒரே பாட்டா பாடிண்டு உட்காந்துட்டு சாப்பிட்டு போயிட்டு எப்பேற்பட்ட ஒரு நிற்கணும், இந்த பிரபஞ்சம் முழிச்சுக்கணும் இல்லையா?
அதை நம்ம பண்ணுவோம் எல்லாரும். அந்த சயின்ஸை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துன்னு போவோம். 12 வயசுலேருந்து விளையாட்டுத்தனமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்போம் எல்லாரும். நான் என்னுடைய இது வந்து நான் சொல்கிறேனே, ஒரு ஒரு டவுனு இருக்க வச்சுக்கோங்க. இப்போ குரோம்பேட்டை நீங்கள் எங்கேருந்து வரையில? மாடம்பாக்கத்துலேருந்து வர. தாம்பரம் மாடம்பாக்கம் தான். நீங்கள் எங்கேருந்து வரையில? பாண்டிச்சேரி. ஆ, அந்த அந்த ஒரு லொக்காலிட்டி இருக்குல்ல, அந்த லொக்காலிட்டியில் ஒரு சென்டர் இருக்கணும். அங்கே வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹால் இருந்தால் போகிறோம். அங்கே வந்து மீடியா இப்போ வசதி இருக்குது. வாட்ஸ்அப் அடித்த உடனே உலகம் பூரா போகிறது, ஜிமெயில் அடித்த உடனே போகிறது, வீடியோ கான்ஃபரன்சிங் போகிறது. நம்ம டிஜிட்டலாக இந்த யூனிவர்சிட்டியை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுவோம். ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 30,000 டவுன்ஸ் இருக்கு வச்சுக்கோ, 30,000 சென்டர்ஸ் இருக்கு வச்சுக்கோ. இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு ஒரு 15 சென்டர் இருக்கு வச்சுக்கோ. எல்லோரும் டக்கு டக்குன்னு போகிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா வந்து இந்த ஆப் மூலமாக, மொபைல் மூலமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சசங்கங்கள், பெரியவங்களுக்கு சசங்கங்கள்லாம் போகணும். ஸ்கூல்ஸில் வந்து கிளியராக வந்து இந்த சத்சங்கத்தினால பலம் பெற்றவர்கள், இந்த குவாண்டம் சயின்ஸ் தானே இது, குவாண்டம் இன்ஜினியரிங் படிக்க போகிற, குவாண்டம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிக்க போகிற, அதெல்லாம் நம்புகிற விசைகளெல்லாம் நம்புகிற, இது விசைக்கும் கீழே இருக்குல்ல, இது தானே அதை டிசைட் பண்ணுறது, புரியுதா? எழுந்துண்ட விசைகளை ஒரு விஞ்ஞானி போய் பார்க்குறார், ஃபோர்ஸஸை போய் பார்க்குறாரு, கிராவிட்டியை போய் அனலைஸ் பண்ணுறாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்ன கையால் பிடிச்சி கொடுக்க முடியுமா? ஆனால் ஸ்பெக்ட்ரம் வேவ்ஸாக மொபைலில் சிக்னல்லாம் வருதா இல்லையா? நம்மளாம் சிக்னல் டவர்ஸ் மாதிரி தானே இருக்கும், உள்ள மெய்ஞானம் தானே அப்படின்னா அதனுடைய மையமாக இருக்கணும். அதை போகிறதுக்கு வந்து அந்த பசங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல்ஸில் ஆரம்பிச்சிருவோம். மற்றபடி அந்த சொசைட்டிக்கு, அந்த சமூகத்துக்கு ஒரு தெருவில் இருக்குது, அதை சுற்றி வந்து ஒரு 20,000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 20,000 பேர் வந்து தினம் இதே மாதிரி 11 மணிக்கு 11:00 to 1 சந்தேகங்களை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் அங்கே வந்து இந்த சும்மா இருவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய வந்து தியானிப்பவனே இல்லாத ஃபஸ்ட்டு உண்மையெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரி சொல்லிவிடுவோம், தத்துவத்தை சொல்லிவிடுவோம். தத்துவம் என்ன? இப்போ வந்து கிராவிட்டின்றது என்னங்க? ஒரு தத்துவம். புவி ஈர்ப்பு விசைன்றது என்ன? ஒரு தத்துவம். அது வந்து இன்னொரு கிரகத்தோட, இன்னொரு சேட்டலைட்டுன்னு சொல்லப்படுற ஒரு நிலாவோட, மூணோட ஒப்பிடப்பட்ட ஒரு தத்துவம். நிலாவில் கிராவிட்டி கிடையாது. அப்படின்னா இங்கே என்ன கிராவிட்டி இருக்கணும் பவர்னா, இங்கே என்ன சொல்கிறா, G-35 கிராவிட்டின்ற வார்த்தையை ஜியோட குறிப்பிடுறா. அப்படின்னா 35 அளவுன்றது ஒரு ஒரு பரிமாணத்தை கொண்டு வந்துட்டா, சயின்ஸில் கொண்டு வந்துருக்கா. அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து சிக்னல்ஸில் வருது, சில இடத்துல சிக்னல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சில இடத்துல இல்லை அப்படின்லாம் சொல்கிறா. வீக்காக வருது சிக்னல்ஸு, ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறா. இதெல்லாம் குவாண்டம் தானே. அந்த மாதிரி நம்ம இந்த பஞ்ச கோஷங்கள் சயின்ஸை நம்ம ஆரம்பிப்போம். பஞ்ச கோஷங்களில் வந்து மனத்தில் வந்து ஒரே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோமய கோஷால தாண்டவம் ஆடும். அப்புறம் அஞ்சு இந்த ஞான புலன்கள் இருக்கு பார்த்தீங்களா, புலன்கள் மூலமாக வெளியில் அவள் அலையிறது, மனத்தில் தான் அலை போகிறா எல்லாரும். மனத்தில் புலன்களினுடைய வீச்சு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாமுமே வந்து அந்த குவாண்டம் ஃபீல்டு எல்லாமுமே வந்து பசங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும். அதாவது வந்து நீ வந்து இப்போ வந்து உள்ளே வந்து ஒரு காட்சியும் பார்க்காம நில்லு அப்படின்னு பழக்கப்படுத்தணும். காட்சியை பார்க்காம வெறும் அது இருட்டோ என்னவோ முகத்துக்குள்ள, கண்களுக்குள்ள, மண்டைக்குள்ள ஏதோ சொல்லுவோம், அதை சொல்லி அதை பார்க்க ஆரம்பி. அது என்னன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது இங்கே. ஏன்னா எவ்வளோ நுணுக்கத்துக்கு போகிறோமோ சயின்ஸ் வந்து அங்கே இருக்குது. நான் சொல்கிறது விளங்குறதா? அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டையே பிரிச்சிடணும், மொத்த வேர்ல்டை பிரிச்சிடணும். வெறும் தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படட்டும், எல்லாத்துக்கும் ஸ்பான்சர்ஸ் வரணும். ஏன்னா இது மனித சமுதாயத்தை பற்றி. இங்கே உள்ள சரியாக இருந்ததுன்னா அற்புதமாக, இது வந்து பூலோகமே இதுவாயிடும், பரம்பொருளுடைய சாம்ராஜ்யம் ஆகிடும், கரெக்டாக. எல்லாராலையும் இது வந்து உணரக்கூடியது. தாகத்தை வந்து எனக்கு நான் தான் சொல்லணும், அதை போல் மெய்ப்பொருளை நான் தான் உணரணும், நான் தான் உள்ளே வரணும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியணும் எனக்கு. வெளியில் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வீடு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த வீட்டில் இந்த சௌகரியம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஸ்தூல சௌகரியங்களை எதிர்பார்க்குற ஒரு மனிதன், எதிர்பார்க்குற தானே உள்ளே வந்து யாருன்னு தெரியாமல் அவர் எதிர்பார்த்து என்ன, எதிர்பார்க்காம இருந்து என்ன, அப்புறம் என்னுடைய ஆரம்பம் வந்து பிறப்பு தான், அப்புறம் எனக்கு ஒரு டெத்து இருக்குது அப்படின்னு பயந்துண்டே நடுவில் வாழறதா இது வாழ்க்கை? பிரித்து போட்டுற வேண்டாம், ஐயோ கப்பு கப்புன்னு பிடிங்க எல்லாரும்,
எல்லாரும் என்ன பண்றோம், ஒரே ஏரியால வீடு வாங்க போறோம். அந்த ஏரியா என்ன ஆயிடுறது, காஸ்ட்லி ஆயிடுது. ஒரு ஸ்கொயர் ஃபுட் வந்து 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நான் அளவுக்கு ஆயிடுறது. ஏன் மரண பயம், எல்லாத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முடிவு இருக்கு எல்லாத்துக்கும். அதனால வேக்கிங் ஸ்டேட்ல போய் கிராப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல, கரெக்டா. மரணிப்பவனே யாரு அப்படின்னா, யாரு ஃபர்ஸ்ட் பிறந்திருப்பவனே யாருன்னு பார்க்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்கும். ஒரு காலத்துல நம்ம வந்து அடுக்குமாடி குடியிருப்பை பார்த்தது இல்லை. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் பாம்பேல வந்ததுன்னு சொல்லுவா. இப்போ நம்ம இருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு தான். இப்போ ஏன் எல்லாத்தையும் போட்டி பொறாம, ஏன்னா விழிப்பு நிலை வந்து எண்டுக்கு வரப்போறது எல்லாருக்கும். எல்லாரும் பிறந்தவர்கள், செத்துப்பட போறோம் அப்படின்னா ஆரம்பம் முடிவுக்குள்ள பேக்கடு ஸ்டோரி இருக்கு எல்லாருக்கும், புரியுதா? ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவங்க என்ன குடும்பம், அவங்க தாத்தா என்னவா இருந்தாரு, அவங்களோட இவர் என்னவா இருந்தாரு அப்படின்னு எல்லாம் அவங்களுடைய ஆரிஜினா விசாரிக்கிற, ஆரிஜினை விசாரிக்கிற நீ யாருப்பா ஃபர்ஸ்ட்டு? பிள்ளைக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆரிஜின் விசாரிச்சுட்டு இருக்க, குலங்கோத்தனை விசாரிச்சுட்டு இருக்க, நீ யாருப்பா? மனிதன் என்பவன் யார், கரெக்டா? ஹேமந்த் லாஸ்ட் டைம் வந்தா இல்லையா, அவன் வந்து நான் ஒரு முதல்ல கொஞ்ச நாள் கம்பல் பண்ண 10 மினிட்ஸ் உட்காருன்னு, அப்புறம் உட்கார மாட்டேங்கிறான், சரி நான் விட்டுட்டேன். ஆனால் அவன் பேசுறதெல்லாம் வந்து இப்போ சும்மா விளையாட்டா சொல்ற கதைகள்லாம் கூட வந்து, ஒரு போயம்ல வந்து இந்த வெற்றிடம், வெற்றிடம்ல செவ்ரு இருக்கு, இப்போ இதை அடைச்சிருக்கிறது அந்த மாதிரி சொன்னா. நேத்திக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு கதை சொன்னா, ஒரு நாய்க்கு காசு சாப்பாடு போடாம பசியோட ஒரு அம்மா சாப்பிட்றாங்க, நாய்க்கு போட்ட உடனே நாயோட பசி தீர தீர இவங்களோட தாய்மை வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு அவனோட மெச்சூரிட்டி புரியுது. நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது எனக்குள்ள இருக்கிற நான் போய் அவனுக்கு சொல்றதுக்கு நான் யாரு, அதனால நான் பேசாம இருந்துடுறேன். இப்போ நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னீங்க, இப்போ என்னோட ரோல் நான் சொல்லி கொடுக்கணுமா இல்ல அமைதியா இருக்கணுமா? இல்லம்மா, இது வந்து அதாவது நான் சொல்லி கொடுக்கணும்ன்றது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை விஞ்ஞானபூர்வமாக ஆக்கணும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிமா இருக்குது, உடனே வந்து 18 புராணங்களை சொல்கிறா, ஒரு பெரிய புராணத்துலேருந்து என்னென்னோ புராணங்கள் சொல்கிறா, இல்லாட்டி வந்து வேதங்கள் இல்லாட்டி உபநிடதங்கள் அப்படின்னு போகிறது. ஒவ்வொரு மதத்துக்கு இருக்குது அந்தந்த புத்தகங்கள் இருக்குது. சரி, புத்தகங்கள் இருக்குப்பா, ஆனால் உள்ளே சொல்லப்படுற விஷயம் எல்லாமே ஃபார்முலா தானேப்பா. இப்போ வந்து ஒரு தண்ணீர், ஒரு ட்ராப்லெட் ஆஃப் ஒரு நீர்த்துளியை வந்து H2O, அது ஃபார்முலாவா இல்லையா? ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வந்தோமா இல்லையா? ஃபாரன்ஹீட்டில் இல்லாட்டி சென்டிகிரேட்டில் வெப்பம் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம், அது வந்து ஒரு ஃபார்முலாவா இல்லையா? அந்த மாதிரி வந்து மனம்னாலே இப்படி தான் எண்ணங்களாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லாருமே சொல்லி கொடுக்கலாமே. எண்ணங்கள்லேயும் நம்ம மாட்டம் காண்றோமே, கரெக்டா? ஒரு நான்ல எழுந்துட்ட ஒரு பய எண்ணம் நம்மளை போட்டு உழுக்கிறதா இல்லையா? எண்ணம்னா என்னன்னு அதை டீசைஃபர் பண்ணி, அது பேர் தானே மெய்ஞான யூனிவர்சிட்டியா இருக்க முடியும், மெய்ஞான பல்கலைக்கழகமா இருக்க முடியும். அதை வந்து உணர்வா எல்லாருக்கும் அந்த தகுதி வந்துட்டே இருக்குமே, கரெக்டா? எதுக்கும் நீ ஆட்டம் காண வேண்டாம், உட்காரு, போடு, டைம் போடு, மனத்தை கடக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணம் வேணால் வரட்டும். ஒரு குழந்தை வந்து உட்கார முடியலன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன நான் என்ன சொல்கிறேன் இன்னொன்று, காலத்தை கடந்து வந்துட்டுருக்குன்றேன். இங்கே வந்து ரேகான்றது இன்னைய தோற்றம், இந்த க்ஷணத்தினுடைய ஒரு டெம்பரரி உண்மை அவ்வளோதான். ஜெயலட்சுமின்றது இப்போ தான் உங்கள் மனத்தில், நீங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜெயலட்சுமியை, இந்த உடம்பை நான் உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கேன், 5 கோஷங்கள் மூலமாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஆன்ம பொருளை அறியலைன்னா உற்பத்தி பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே உற்பத்தியே எங்கே ஆயின்ட்டுருக்கு, உற்பத்தி பண்ணுற பொருள் என்ன, பண்ணப்பட்டது என்ன அப்படின்றது, அதனுடைய மொத்த சயின்ஸையும், கால தேசம் இல்லைன்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருவோம். ஆனால் வெளியில் இருக்குன்னு சொல்லுவோம், புரியுதா? இந்த மெய்ஞானத்தில் மாத்திரம் என்ன ஆகும், வெளியில் இருக்குப்பா, நீ படிக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இருக்குது, ஆனால் வந்து உள்ள உண்மையில் காலம்ன்றது இல்லை. H2O ஒரு எழுத்துக்கள்ல வந்து உண்மையான தண்ணீர் அடங்கிடுமா கேக்குறேன், புரியுதா? தண்ணிய பத்தி பேசிட்டே இருந்தா தாகம் அடங்கிடுமா? தண்ணி அங்க இருக்குங்க, உணர்ச்சி இங்கதானே இருக்கு,
தண்ணியா தன்னை சாந்தப்படுத்திக்கிறது, தாகம் கொண்ட நாக்கு, வறண்ட நாக்கு தானே. அப்படின்னா இந்தனுடைய சயின்ஸ் இதில் வரணுமா இல்லையா? இதுக்கு ஒரு சயின்ஸ் இருந்தாகணுமா இல்லையா? நீங்க அதான் சொல்றேன், இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆகலை. அந்த தகுதி வரும் பொழுது அப்ப வந்து ஹேமந்தே சொல்லி கொடுப்பான். அங்க பாத்தீங்கன்னா அறிவில் இருக்கிற வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சிடும். உங்க ஹேமந்துக்கு வந்து 14 வயசா இருந்தா? ஆமா, 14 வயசு நீங்க நினைச்சுட்டு இருக்குது, 14 வயசு உங்க புள்ளன்னு நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. நான் தான் டைமே இல்லைன்றேன்ல, அது எந்த சொல்னு தெரியாது உங்களுக்கு. நம்ம அன்னைக்கு வந்தோம் ஸ்பார்க்க ஜஸ்ட், அந்த நீர்க்குமிழியை ஜஸ்ட் உடச்ச உடனே அது டபக்குன்னு மிளிருத்து. அதனால தான் போட்டேன். என்ன போட்டேன், என்ன ஆன்ம ஞான விதை முளைத்து விட்டு முளைவிட்டது அப்படின்னு போட்டேன். ஏன் போட்டேன், அற்புதமான இது, அவன் அற்புதமான சோல் எனக்கு தெரியுது. பட் அது வந்து அது 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 அதுவே அவன் அவன் 100,000 பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்படி ஆகும். அவனை மொத்தம் இது பண்ணோம்னா, இந்த மெய்ஞான பல்கலைக்கழகத்தில் இது பண்ணோன்னா அவன் அப்படி கற்றுக் கொடுப்பான். ஏன் நான் வந்து அவன் நேராக பார்ப்பான். என்ன குழந்தைகள் கிட்ட களங்கமே கிடையாதுங்க, அதுங்களுக்கு வந்து மெய்ஞான டபல் வந்துடுங்க. என்னன்னு தெரிஞ்சிடும், எண்ணம்னா என்னன்னு சொல்லிடுவான், உணர்ச்சினா என்னன்னு சொல்லிடுவான், அப்புறம் நான் பாவம் எங்கே எழுந்துக்கிறதுன்னு சொல்லிடுவான். அதனால தான் ரைப் ஏஜ் வந்து 12 வயசே. அதனால தான் இந்த சமூகமே மாறிடும். ஒரு 12 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்தோம்னா அது குத்தம் எப்படி வரும்? அட போப்பா, இது வந்து தாட்ஸில் போய் சிக்கின் இருக்கேன்னு பெரியவாளுக்கு, பெரியவாளுக்கு சொல்லிக்கணும். பெரியவான்னு சொல்கிறதெல்லாம் உடம்புங்க நம்மளை பொறுத்த வரைக்கும், கரெக்டா? பெரியவா சின்னவெல்லாம் உடம்பு. ஆனால் ஞானம்ன்றது வந்து உடம்பை கடந்தது, டைமை கடந்தது, 5 கோஷம் எண்ணங்களையே கடந்தது. அதனால தான் எந்த இதில் எந்த இது இருக்கும் ஞானி இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் கொண்டு வர வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை. அதனால் நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா, அவன் சொல்லிக் கொடுக்கணுமா? அவன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவான், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவான், புரியுதா? அதனால வந்து இங்க வந்து டெசிக்னேஷன்ஸ் கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குறவான்னு டெசிக்னேஷன் கிடையாது, தானாவே முளை விட்டுடும். வீட்டுக்கு வீடு பேசப்படும் பொழுது இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஏன் துன்புறுறீங்கன்னா, தாத்தா நீ ஏன் சலிக்கிறேன்னு ஒரு பேரனே சொல்லுவான். நீ ஏன் சலிக்கிறேன்னா உன் உணர்ச்சியை வந்து ரொம்ப கொண்டாடுறேன்னுவான், கரெக்டா? டிசீஸ் உள்ள பார்க்கறது தானேங்க உண்மை, கரெக்டா? மனத்து அளவிலேயே வேறு வேறு விதை முளைக்கிற அளவிலேயே கண்டுபிடிக்கிறது தானேங்க உண்மையான மருத்துவம். மெய்ஞானம் தானே மருத்துவத்தை கரெக்டாகவே செட்டரேட் பண்ணும். டாக்டர் வந்து ஃபிசிக்கல் உடம்பை ட்ரீட் பண்ணுறாரு, மனத்தை யார் ட்ரீட் பண்ணுறா? அப்போ வந்து இங்கே வயசு வித்தியாசம் இருக்காது. அப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா? பெயர்பட்ட சித்துக்கள்லாம் அதில் இருக்குது. சித்துக்கள்னால் சித்து உடனே மேஜிக் பண்ணுறது நான் சொல்லலை. இங்கே வந்து